இனி விரிவான செய்திகள். இந்தியா முழுவதையும் ஒரே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பாஜக அரசின் முயற்சியை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 21 தீர்மானங்கள் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. திமுக தலைவராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்னர் முதன்முறையாக பொதுக்குழு கூட்டம் இன்று கூடியது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஒய்எம்சிஏ அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் தலைமைக் கழக நிர்வாகிகள், செயற்குழு, பொதுக்குழு, சட்டமன்ற, நாடாளுமன்ற, மாவட்ட செயலாளர்கள் என 4,400 பேர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் திமுக தலைவரின் தனிச்சிறப்பு தீர்மானம் உட்பட 21 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. திருநங்கைகளை கட்சியில் உறுப்பினராக சேர்க்கலாம், இளைஞரணியில் சேர்வதற்கான வயது வரம்பை 35 உயர்த்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கு தரப்பட்டிருக்கிற 18 அதிகாரங்களின் இன்றைய நிலையை கழகம் மிக கவலையோடு பார்க்கிறது. மேலும் பாஜகவின் வழிகாட்டியாக இருக்கும் RSS அமைப்பின் நோக்கமான மாநிலங்கள், மாவட்ட பிரிவுகள் அனைத்தையும் நீக்கிவிட்டு இந்தியா முழுவதும் 200 ஜன்பத்கள் என்று பிரித்து ஒரே நிர்வாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் திட்டத்தை நோக்கி பாஜக அரசு இந்த நேரத்தில் பயணிப்பதாக செய்திகள் வந்துள்ளன. இந்த முறையை கொண்டு வர எத்தனிப்பதற்கு கழகம் தனது கண்டனத்தை தெரிவிப்பதோடு இம்முயற்சியை கைவிட வேண்டும் என்று மத்திய அரசை பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளை தேசிய மொழியாக்குவது, வாக்கு விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவம், மாநிலங்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் ஆகிய சிறப்பு தீர்மானங்களும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அரசியல் சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள எஞ்சிய அதிகாரங்கள் அனைத்தையும் தற்போது மத்திய அரசுக்கே உள்ள நிலையை மாற்றி மாநில அரசுகள் சட்டங்களை ஏற்றுக்கொள்ள வழிவகை செய்வது, நிதி, கல்வி, மானியம், கடன் வழங்குதல் போன்றவற்றில் மத்திய அரசை கையாண்டு வரும் பெரிய அண்ணன் மனோபாவம் தவிர்க்கப்பட்டு மாநிலங்களுக்கு உரிய அதிகாரங்களை வழங்குவது உள்ளிட்டவற்றை நிறைவேற்றிடும் வகையில் தேவையான திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று கழக பொதுக்குழு மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறது. பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் அரசியல் சட்டத்திருத்தத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பிசி, எஸ்சி, எஸ்டியினருக்கான இடஒதுக்கீட்டை மத்திய அரசு முழுமையாக செயல்படுத்த வேண்டும். தனியார் துறை வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு ஆகிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தளபதி அவர்களே, தற்போதுள்ள 27% இடஒதுக்கீட்டை 50% உயர்த்தி நியாயம் வழங்க வேண்டும் என்றும் இந்த பொதுக்குழு வலியுறுத்துகிறது. திமுக பொதுக்குழு கூட்டத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மூத்த பத்திரிகையாளரான மறைந்த திருநாவுக்கரசிற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. சீர்காழி அருகே இயற்கை உபாதையை கழிக்கச் சென்ற சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். நாகை மாவட்டம் சித்தன் காத்திருப்பு கிராமத்தைச் சேர்ந்த 15 சிறுமி நேற்று மாலை இயற்கை உபாதையை கழிப்பதற்காக வீட்டின் பின்புறம் உள்ள தோப்புக்கு சென்றுள்ளார். அதன் பின்னர் அவர் வீடு திரும்பவில்லை. பெற்றோரும் உறவினர்களும் தேடிய போது தோப்பு பகுதியில் காயங்களுடன் சிறுமி கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் சிறுமி ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் திருவெண்காடு போலீசார் விசாரணை நடத்த சிறுமி வீட்டின் அருகே வசித்த கல்யாண சுந்தரம் மீது சந்தேகம் வந்தது. அவரை பிடித்து விசாரித்ததில் சிறுமியை நீண்ட நாட்களாக நோட்டமிட்டு நேற்று மாலை வீட்டின் பின்புறம் சென்றபோது வாயை பொத்தி தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதும் சிறுமி கத்தியதால் அவரது கழுத்தை தனது கால்களால் நெரித்துக் கொன்றதும் தெரிய வந்தது. சிறுமியை காணவில்லை என அவரது பெற்றோர் தேடிய போது அவர்களுடன் சேர்ந்து தேடுவதாக கல்யாண சுந்தரம் நாடகமாடியுள்ளார். சென்னை அருகே கல்லூரி மாணவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் புதிய தகவல் வெளியாகியுள்ளது. ரவுடி கேங்கில் சேர மறுத்ததால் இளைஞர் கொலை செய்யப்பட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வேங்கடமங்கலத்தைச் சேர்ந்தவர் பாலிடெக்னிக் மாணவர் முகேஷ். இவர் கடந்த 5ஆம் தேதி அதே பகுதியில் உள்ள அவரது நண்பர் விஜயகுமார் வீட்டுக்கு சென்றபோது சுட்டுக் கொல்லப்பட்டார். தலைமறைவான விஜயகுமார் 2 பின் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவரை காவலில் எடுத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் பெருமாட்டுநல்லூர் செல்வம் தலைமையிலான ரவுடி கேங்கில் சேருமாறு வற்புறுத்தியதாகவும் அதனை மறுத்ததால் முகேஷை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதாகவும் விஜயகுமார் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
கொலைக்கு பயன்படுத்திய துப்பாக்கியை விஜயகுமார் அவரது நண்பர் வீட்டில் மறைத்து வைத்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கலில் பரிசல் இயக்கத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் பிலிகுண்டுலுவுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று காலை 8000 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று காலை 18000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. எனவே ஒகேனக்கலில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. அதே நேரம் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தொடர்ந்து 93rd நாளாக தடை நீடிக்கிறது. வார விடுமுறையான இன்று தென்காசியை அடுத்த குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. குற்றாலம் அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் களை கட்டும். பருவநிலை மாற்றத்தால் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் குற்றாலத்தில் உள்ள மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து உள்ளது. இன்று வார விடுமுறை என்பதால் அருவியில் நீராட வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. பழைய அருவி, ஐந்தருவி எல்லாமே அருவிலையும் நல்லா தண்ணி வந்திருக்கு. சண்டேன்றதால வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ சீசன் முடிஞ்சாலுமே வந்து கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால வந்து சண்டேன்றதால கூட்டம் அதிகமாக இருக்குது. நல்லா என்ஜாயாக இருக்குது, தண்ணி அதிகமாக வந்துட்டு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று பெய்த கனமழை காரணமாக சிற்றாறு 1 அணையின் நீர்மட்டம் 16 அடியை தாண்டியது. இதனால் அணையிலிருந்து வினாடிக்கு 273 கனஅடி வீதம் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக திற்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படவே சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். வெங்காயத்தின் விலை உயர்ந்ததால் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள உணவகங்களில் அதற்கு மாற்றாக முட்டைக்கோசை பயன்படுத்துகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் வெங்காயம் கிடைப்பது அரிதாக உள்ளது. அப்படியே கிடைத்தாலும் கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதன் காரணமாக அங்குள்ள உணவகங்கள், டீ கடைகளில் பக்கோடா, வடை, சாம்பார் போன்றவற்றில் வெங்காயத்திற்கு பதில் முட்டைக்கோசை பயன்படுத்துகின்றனர். வெங்காய விலை உயர்வால் பலகாரங்களின் விலையை உயர்த்த முடியாத இக்கட்டான நிலையில் இந்த யுக்தியை கையாள்வதாக கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். பக்கோடா வந்து எங்கள் கடையில் ஃபேமஸு. ஆனால் வெங்காயம் விலை வந்து 100 ரூபாய்க்கு மேலே விற்கிறதுனால எங்களால் வந்து வெங்காயம் போட முடியல. அதனால் இந்த முட்டைக்கோசு கிலோ 15 ரூபாய்க்கு தான் விற்கிது. அதனால் அதை நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் வறட்சி காரணமாக பூவிற்கு பதிலாக கோவக்காய் பயிரிடுவதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மைக்கேல் பாளையம், அழகம்பட்டி, கோட்டூர், ஜங்கால்பட்டி, சமத்துவபுரம் உள்ளிட்ட பல கிராமங்களில் கோவக்காய் பயிரிடப்பட்டுள்ளது. கோவக்காய் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தத்திற்கு சிறப்பான மருந்து என்பதால் மார்க்கெட்டில் இதற்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. ஒரு நாளைக்கு 500 கிலோ வரை விளைச்சல் தரும் என்பதாலும் நல்ல விலை கிடைப்பதாலும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்தியாவில் வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் 1 லட்சம் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்ய முடிவெடுத்திருப்பதாக மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கட்டுப்பாடு காரணமாக வெங்காயம் கிலோ 100 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் அதை கட்டுப்படுத்துவதற்காக வெளிநாட்டிலிருந்து 1 லட்சம் டன் வெங்காயம் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக தெரிவித்த பாஸ்வான், நவம்பர் 14 டெண்டர் தேதி முடிந்ததுமே முதல் கட்டமாக 2000 டன் வெங்காயம் கப்பலில் கொண்டுவரப்படும் என தெரிவித்துள்ளார். பின்னர் அடுத்தடுத்த நாட்களில் 1 லட்சம் டன் வெங்காயம் முழுவதுமாக கொண்டுவரப்படும் என்றார். தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகள். நேற்றுதான் அயோத்திக்கான தீர்ப்பு வந்திருக்கிறது. மிகவும் உலகமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு அது. பல ஆண்டுகளாக எல்லாருமே வெயிட் பண்ண என்ன தீர்ப்பு வரப்போகிறது அப்படின்னு வெயிட் பண்ண ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பு இன்னைக்கு அனைத்து மதத்தினராலும் வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. ஏன்னா அங்கு இந்து கோயில் கட்டலாம், அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் நிலமும் ஒதுக்கி தரப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சிறந்த முறையில் பாதுகாக்கப்படுகிறது. எனவே மக்களே இந்த தீர்ப்பை மனதார வாழ்த்தி வரவேற்றிருக்காங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம்.
மேடம் இப்போ உள்ள இப்போ திமுக பொதுக்குழு கூட்டம் கூட்டியிருக்காங்க, அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுக தான் அதிக அதிமுக தான் ஒரு பெரிய பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலுக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. எதிர்கட்சி அப்படின்னா எதிர்கருத்தை மட்டுமே சொல்லணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க பரப்பினது திமுக அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால இன்னைக்கு அவங்க ரெண்டு தொகுதியில வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொன்ன உடனே பொய் வாக்குறுதிகளை சொல்றாங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திமுக இவ்வளவு வருஷம் ஜெயிச்சதே இடைத்தேர்தல, அப்ப அவங்களும் ஓட்டுக்கு காசு கொடுத்துதான் ஜெயித்தாங்களா அப்படின்ற கேள்வியை நிச்சயமாக மக்கள் எழுப்புறாங்க. அதற்கு மிக முக்கிய மதுரையில இருக்கோம், திருமங்கலம்ல என்ன நடந்தது என்பது மக்களுக்கு தெரியும். அதனால் திமுகவில் எத்தனை பழியை போட்டாலும் மக்கள் இன்னைக்கு ரொம்ப தயாராக இல்லை. நிச்சயம் எங்கள் கூட்டணிக்கு உள்ளாட்சி தேர்தலில் அமோக தமிழக மக்கள் தருவாங்கன்னு நாங்கள் மேடம். நடிகர் ரஜினிகாந்த் வந்து மேடம் இப்போ சமீபத்தில் வந்து அதனால வந்து பாஜக காவி பூசை பார்க்குறாங்க, உள்ளாட்சிக்கு அப்புறம் தான் சட்டசபை தேர்தல் நாங்கள் நேரடியாக போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்கடி இதே மாதிரி ஒரு பேச்சு வந்துக்கிட்டே இருக்கு, அவர் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கான ஏன் அவர் அடிக்கடி ஏன் மாற்றி மாற்றி யாரும் போடுறமே. திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கேப்டனுடைய சிறந்த நண்பர். அவர் வந்து அன்னைக்கு கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், திருவள்ளுவரையும் சிக்க வைக்க முடியாது என்னையும் சிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் அவர் உறுதியாக இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ஒரு தரத்துக்கு ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு கருத்தை மாற்றி மாற்றி சொல்கிறாரு. அதுக்கு உங்கள் கருத்து என்னன்னு நீங்கள் கேட்குறீங்க, பட் இதற்கான பதிலை திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் சொல்லணும். நிறைய பேர் சொல்கிறாங்க படம் ரிலீஸ் ஆக போகுது அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சிலர் மக்கள் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் அவர் சொல்லியிருக்காரு, அந்த அவர் சொன்ன அந்த வார்த்தையில் அவர் உறுதியாக இருக்கணும்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் கேட்டேன். இல்லை மொத்த ஏன்னா இன்னும் தேதியே அறிவிக்கப்படலை. தேதி அறிவித்த பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் குழு அமைக்க போனோம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் குழு அமைக்க போறாங்க. இரண்டு குழுக்களும் அமர்ந்து பேசி யார் யாருக்கு எந்தெந்த பகுதி எந்தெந்த இடங்கள் என்பதை அந்த நேரத்தில் பேசி முடிவெடுப்பாங்க. உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாபெரும் வலிமை எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிகக்கு வேண்டிய அனைத்து இடங்களையும் நிச்சயம் தருவார்கள் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர்களினுடைய பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். தொடர்பான விரிவான விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கர்நாடக தகுதி நீக்க எம்எல்ஏக்கள் வழக்கின் தீர்ப்பு நவம்பர் 13 அறிவிக்கப்பட இருக்கிறது. கர்நாடகாவில் குமாரசாமி கூட்டணி ஆட்சியின் போது 15 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததை அடுத்து ஆட்சி கவிழ்ந்தது. இதனையடுத்து காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சிகளின் கொறடா உத்தரவை மீறியதாக வழங்கப்பட்ட புகாரை ஏற்று அப்போதைய சபாநாயகர் ரமேஷ்குமார் 17 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணை கடந்த மாதம் முடிவடைந்தது. இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை நவம்பர் 13 நீதிபதி என் ரமணா அடங்கிய அமர்வு வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக 4 விமானங்கள் சென்னையில் தரையிறக்கப்பட்டன. பெங்களூருவில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக டெல்லியில் இருந்து வந்த 2 இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்கள் சென்னையில் தரையிறக்கப்பட்டன. இதேபோன்று கோவாவில் இருந்து பெங்களூரு சென்ற ஏர் இந்தியா விமானம், லண்டனில் இருந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானங்களும் சென்னை வந்திறங்கின. பெங்களூருவில் வானிலை சீரடைந்த பிறகே இந்த விமானங்கள் மீண்டும் புறப்பட்டுச் செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. முகமது நபி பிறந்த நாளை முன்னிட்டு கோவை உக்கடம் பகுதியில் சலுகை விலையில் மட்டன் பிரியாணி விற்பனை செய்யப்பட்டது. முகமது நபி பிறந்த நாளான இன்று மிலாது நபி இஸ்லாமிய மக்களால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவில் மதரசாக்களில் படிக்கும் இஸ்லாமிய சிறுவர்கள் தப்படித்துக் கொண்டு முகமது நபியின் பெருமையை விளக்கும் விதமாகவும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் ஊர்வலமாக பாடல்களை பாடியபடி சென்றனர். அவர்களுக்கு ஆங்காங்கே இந்து சமூக மக்கள் இனிப்புகளை வழங்கி வாழ்த்தினர். இந்நிலையில் உக்கடம் பகுதியில் இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் சலுகை விலையில் ஆட்டுக்கறி பிரியாணி விற்பனை செய்யப்பட்டது. பள்ளிவாசலில் 50 அடுப்புகளில் சுமார் 2500 கிலோ ஆட்டுக்கறியை கொண்டு பிரியாணி தயார் செய்து கிலோ 650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இஸ்லாமிய மக்கள் மட்டுமின்றி அனைத்து சமூக மக்களும் இந்த பிரியாணியை வாங்கிச் சென்றனர்.
ஆண் வாரிசு வேண்டி 16 வயது சிறுமியை கடத்தி கணவருக்கு 2வது திருமணம் செய்து வைத்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். சிறுமியை திருமணம் செய்து பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கிய அந்த பெண்ணின் கணவனும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வையங்குடி கிராமத்தை சேர்ந்தவர் அசோக்குமார் மனைவி செல்லக்கிளி. மனமாகி 10 ஆண்டுகளான அவர்களுக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ளனர். ஆண் குழந்தை பிறக்கும் என்ற ஆசையுடன் இருந்த தம்பதிக்கு அடுத்தடுத்து பெண் குழந்தைகளை பிறந்துள்ளன. இதனால் ஆண் வாரிசுக்கு ஏங்கிய செல்லக்கிளி கணவர் அசோக்குமாருக்கு 2வது திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். இதற்கு அசோக்குமாரும் சம்மதித்ததால் அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை திருமணம் செய்து வைக்க திட்டமிட்டார் செல்லக்கிளி. இதனையடுத்து அந்த சிறுமியை பேச்சிலேயே மயக்க தொடங்கினார் அசோக்குமார். அது சிறுமியின் பெற்றோருக்கு தெரியாது. இதனிடையே சிறுமியை காதல் வசப்படுத்திய அசோக்குமார் ஓகலூர் கிராமத்தில் உள்ள கோவிலுக்கு சிறுமியை வியாழக்கிழமை அழைத்து சென்றுள்ளார். அவருடன் மனைவி செல்லக்கிளியும் சென்று இருவருக்கும் திருமணம் செய்து வைத்ததோடு பெண்ணாடம் அடுத்த கோனூர் கிராமத்தில் உள்ள உறவினர் வீட்டில் இருவரையும் தங்க வைத்துள்ளார். அங்கு சிறுமியை அசோக்குமார் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே சிறுமியை காணாததால் அச்சமடைந்த தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். விசாரணை மேற்கொண்ட போலீசார் கோனூரில் தங்கியிருந்த அசோக்குமார் செல்லக்கிளி மற்றும் சிறுமியை அழைத்து வந்தனர். கணவருக்கு சிறுமியை செல்லக்கிளியே 2வது திருமணம் செய்து வைத்ததை அறிந்து போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து சிறுமியை கடத்தி சென்று திருமணம் செய்து பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் கணவன் மனைவியை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் தேவேந்திர பட்னவிஸை ஆட்சி அமைக்க வருமாறு ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார். திங்கட்கிழமை 8 மணிக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார். 288 உறுப்பினர்களை கொண்ட மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக சிவசேனா கூட்டணி 161 இடங்களை பிடித்தது. இதில் பாஜக 105 இடங்களையும் சிவசேனா 56 இடங்களையும் பிடித்தன. ஆட்சி அமைக்க 145 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் முதலமைச்சர் பதவியை 2.5 ஆண்டுகளுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சிவசேனா நிபந்தனை விதித்துள்ளது. இதனை ஏற்க பாஜக மறுத்துவிட்டதால் ஆட்சியமைப்பதில் இழுபறி நீடித்து வருகிறது. இந்நிலையில் சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வெள்ளிக்கிழமை இரவுடன் முடிவுக்கு வந்தது. முதலமைச்சர் பதவியிலிருந்து தேவேந்திர பட்னவிஸ் விலகினார். இந்நிலையில் அதிக இடங்களை பிடித்த கட்சி என்ற அடிப்படையில் ஆட்சியமைக்க வருமாறு பாஜகவின் தேவேந்திர பட்னவிஸுக்கு ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை திங்கட்கிழமை 8 மணிக்குள் நிரூபிக்குமாறு தேவேந்திர பட்னவிஸுக்கு ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து புதிய முதலமைச்சராக தேவேந்திர பட்னவிஸ் பதவியேற்க உள்ளார். மகாராஷ்டிராவில் ஆட்சியமைக்க பாஜகவை அழைத்துள்ள ஆளுநர் அக்கட்சிக்கு பெரும்பான்மைக்கு தேவையான ஆதரவு இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் நவாம் மாலிக் தெரிவித்துள்ளார். இல்லாவிட்டால் குதிரை பேரத்திற்கு வழி ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாஜக ஆட்சி அமைத்தால் சட்டப்பேரவையில் எதிர்த்து வாக்களிப்போம் என்றும் அந்த அரசு கவிழ்ந்தால் ஆட்சி அமைக்க முயற்சிப்போம் என்றும் மாலிக் கூறியுள்ளார். இதனிடையே மகாராஷ்டிரா மாநில மக்களுக்கு காங்கிரஸ் எதிரி கிடையாது என்று சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் கூறியுள்ளார். அனைத்து கட்சிகளுக்கும் இடையே சில விவகாரங்களில் மட்டுமே கருத்து வேறுபாடுகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எந்த கட்சியாலும் ஆட்சியமைக்க முடியாத சூழல் வந்தால் அப்போது சிவசேனா தங்கள் நிலைப்பாட்டை தெரிவிக்கும் என்றும் சஞ்சய் ராவத் கூறியுள்ளார். அயோத்தியில் உள்ள சர்ச்சைக்குரிய இடம் இந்துக்களுக்கே சொந்தம் என்றும் இஸ்லாமியர்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் இதனை எதிர்த்து முறையிடப் போவதில்லை என்று சன்னி வக்ஃப் வாரியம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. அயோத்தி நிலம் தொடர்பான வழக்கை விசாரித்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் ராம்லல்லா, நிரோமி அகாரா மற்றும் சன்னி வக்ஃப் வாரியத்திற்கு பிரித்து நிலத்தை வழங்க உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து 3 தரப்பும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கை கடந்த ஆகஸ்ட் 6 முதல் தினசரி விசாரணை என்ற அடிப்படையில் அக்டோபர் 16 வரை விடுமுறை நாட்கள் நீங்கலாக தொடர்ந்து 40 நாட்கள் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரித்தது. இந்தியாவின் மிக நீண்ட நெடிய வரலாற்று, அரசியல், சட்ட மற்றும் சமூக கலாச்சாரம் சார்ந்த இந்த வழக்கில் அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்தது.
அரசியல் சாசன அமர்வில் இடம்பெற்ற 5 நீதிபதிகளும் ஒருமனதாக 1045 பக்க தீர்ப்பை எழுதியுள்ளனர். அதில் நிலத்திற்கு உரிமை கோரும் ஷியா தரப்பின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதேபோன்று நிர்மோகி அகாராவின் மேல்முறையீடு விசாரணைக்கு உகந்ததல்ல என்று கூறிய நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். தீர்ப்பில் சர்ச்சைக்குரிய இடத்தை 3 பங்காக பிரித்து வழங்கிய அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பு தவறானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாபர் மசூதி இருந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது என்பதை நிரூபிக்க இஸ்லாமிய அமைப்பு தவறிவிட்டதாகவும், அதே நேரத்தில் நம்பிக்கைகளின் அடிப்படையில் நிலத்தின் உரிமையை முடிவு செய்ய முடியாது என்றும் நீதிபதிகள் கூறினர். தொல்லியல் துறை அறிக்கையை நிராகரிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். காலி இடத்தில் பாபர் மசூதி கட்டப்படவில்லை என நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் உள்ளதாகவும், மசூதியின் கீழ்ப்பகுதியில் கண்டறியப்பட்டுள்ள கட்டுமானம் இஸ்லாமிய கட்டுமானம் அல்ல என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர் கோவில் கட்ட இந்துக்களுக்கு அனுமதி அளித்துள்ள உச்சநீதிமன்றம் இஸ்லாமியர்களுக்கு தர வேண்டிய 5 ஏக்கர் நிலத்தை அயோத்தியில் 3 மாதங்களுக்குள் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. சர்ச்சைக்குரிய நிலத்தை மனுதாரர்களில் ஒருவரான குழந்தை ராமரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சர்ச்சைக்குரிய இடத்தில்தான் ராமர் பிறந்தார் என்ற இந்துக்களின் நம்பிக்கையை விவாதத்திற்கு உள்ளாக்க முடியாது என்று தெரிவித்துள்ள நீதிபதிகள், அந்த இடத்தில் ராமர் கோவில் கட்டுவதற்கான அறக்கட்டளையை மத்திய அரசு 3 மாதங்களுக்குள் அமைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய போவதில்லை என்று உத்தரப்பிரதேச சன்னி வக்ஃபு வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. இந்த விவகாரத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று சன்னி வக்ஃபு வாரியத்தின் வழக்கறிஞர் ஜாபர் யாப் ஜிலானி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் உத்தரப்பிரதேச சன்னி வக்ஃபு வாரியத்தின் தலைவர் ஷிஃபார் ஃபரூக்கி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் எந்த ஒரு தனிநபரும் வழக்கறிஞரும் தெரிவிக்கும் கருத்துக்கும் தங்களது நிலைப்பாட்டுக்கும் தொடர்பு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். அயோத்தி தீர்ப்பு குறித்து பாகிஸ்தானின் கருத்துக்கு இது இந்தியாவின் உள் விவகாரம் என வெளியுறவுத்துறை பதிலடி கொடுத்துள்ளது. அயோத்தியில் உள்ள சர்ச்சைக்குரிய இடம் இந்துக்களுக்கே சொந்தம் என்றும் இஸ்லாமியர்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை பாகிஸ்தான் கடுமையாக விமர்சித்துள்ளது. இதுகுறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள பாகிஸ்தான் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஃபவாத் உசைன், இந்த தீர்ப்பு வெட்கக்கேடானது என்றும் சட்டவிரோதமானது என்றும் விமர்சித்துள்ளார். இந்நிலையில் பாகிஸ்தான் கருத்துக்கு பதிலடி கொடுத்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஸ்குமார், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு சட்டப்படியான ஆட்சி நடப்பதையும் எல்லா மத நம்பிக்கைகளுக்கும் சம மரியாதை வழங்கப்படுவதையும் காட்டுவதாக தெரிவித்துள்ளார். இது பற்றி பாகிஸ்தான் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பது ஆச்சரியம் அளிப்பதாக கூறியுள்ள அவர், வெறுப்பை பரப்பக்கூடிய நோக்கத்தோடு இந்தியாவின் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிட்டு கருத்து தெரிவிப்பது கண்டனத்துக்குரியது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு பற்றி பாகிஸ்தான் தெரிவித்துள்ள விரும்பத்தகாத மற்றும் தேவையற்ற கருத்துக்களை இந்தியா நிராகரிப்பதாகவும் ரவீஸ்குமார் கூறியிருக்கிறார். தீர்ப்புகள் அதிகாரத்தின் மனநிலையை பிரதிபலித்ததால் சட்டத்தின் முன் எப்படி எல்லோரும் சமம் என்று திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் கேள்வி எழுப்பியுள்ளார். அயோத்தி தீர்ப்பு நேற்று வெளியான நிலையில் ப. ரஞ்சித் ட்விட்டர் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் அநேக இடங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் வேப்பூரில் 9 சென்டிமீட்டர் மழையும், ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. சேலம் மாநகர பகுதியில் கொட்டி தீர்த்த மழையால் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் 2வது நாளாக பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சூரமங்கலம், அழகாபுரம், களரம்பட்டி, கருங்கல்பட்டி, கிச்சிப்பாளையம் போன்ற பகுதிகளில் உள்ள சாலைகளில் மழைநீர் ஆறுபோல் ஓடுகிறது. இதனிடையே வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீரை வெளியேற்ற மாநகராட்சி நிர்வாகம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா்.